இட்டுபொட்டின் மலை இன்னுடைய எல்லாம் என்னச்சும் பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா வந்து ஜெஃப்ரியும் இப்போது ரெண்டு கேங் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ வீட்டில் இப்போது ஒரு கேங் வந்து அந்த விழா கமிட்டியில் ஆறு பேர், இன்னொரு பக்கம் வந்து சாச்சனா, சௌந்தர்யா, தர்ஷா குப்தா அண்ட் ஜெஃப்ரி இவங்க நாலு பேரும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவிக்ட் ஆனதுக்கப்புறமா வந்து தர்ஷா குப்தா வந்து அந்த ஒரு ட்ராஃபியை வந்து உடச்சிட்டு போனாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ட்ராஃபியை வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட வச்சுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ ரெண்டு நாள் யூஸ் பண்ணாத கோதுமை மாவை எடுத்து ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராஃபியை வந்து ஒட்ட வச்சுட்டு இருந்தாங்க, அதை வந்து காட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டேஜுக்கு போன தர்ஷா குப்தா நிறைய சம்பவங்கள் பண்ணி விட்டாங்க. அதில் ஜெஃப்ரியை வச்சு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து அடிக்கடி வந்து புலம்பிகிட்டே இருந்தார், நான்லாம் வந்து வெளியே தெரியவேனா, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் 30K ஃபாலோவர்ஸ் தான், பெருசாக வந்து எனக்கு யாரையுமே வந்து தெரியாது, எனக்கு ரீச் இருக்குமா, என்னையும் ரசிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணி வந்து தர்ஷா குப்தா கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா தர்ஷா குப்தாக்கு 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்னும் இருந்தது. ஸோ அதனால் சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து இப்போ ஸ்டேஜுக்கு போனோடனே வந்து, ஏ ஜெஃப்ரி நீ வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வெளியே வா, உனக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேஜில் வந்து தர்ஷா குப்தா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து சொன்னாங்க, நீங்கள் உடச்ச அந்த ஒரு ட்ராஃபி வந்து நம்மால் ஒட்ட வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டு தான், ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.